காலையில் இது இடத்துல தாங்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு பேக் இருக்குது, என்னோடய பேக் தான், வேறு யாரோட பேக் இல்லை. கொஞ்சம் நோந்துக்கோங்கண்ணா, ட்ரெயின் வருது. நான் உங்களோட விவசாயம் பண்ணி பேசுகிறோம் சார், பேசிட்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா நான் இப்போ தப்பா பேச ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே என் பாரு நடிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, டே இன் மை லைஃப். ஸோ டைம் வந்து கரெக்டாக மணி 7:35 ஆகிடுச்சு. பை ஆக்சுவலி டைம் வந்து கரெக்டாக 7:35 ஆகிடுச்சு. ஸோ இப்போதுலேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நடக்கிறத நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எங்கே போயின்னு இருக்கேன் பார்த்தீங்களா, காலேஜ் தாங்க போகிறேன். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்களா, இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் வரும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் மாறி மாறி போகிறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நான் தான் தினமும் போகிறேன், இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த பாட்டு நிமிஷமாக போகிறேன். காலேஜ் போயிட்டு வந்த உடனே வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது, உடனே நான் வந்து வேலைக்கு கிளம்பிடுவேன். அது என்ன வேலை, நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன்ட்டு எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் டூ இட் கைஸ். பஸ்ஸுனால் திருப்பி விட்டாங்க. ஸோ நான் வந்து அங்கேருந்து இது வரைக்கும் நடந்தே வந்துட்டேன். ஸோ எஸ் நான் வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன். இங்கே பாருங்க சைக்கிள், பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயின்னு டைம் வேறு ஆகிடுச்சுங்க. காலேஜ் போக மணி 8 ஆகிடுச்சு, இங்கே எத்தனை மணி போய் சேருவேன்னு கேட்டேன். வாங்க அப்படியே போகலாம். ஸோ மக்கள் எனக்கு வந்து பேச நிச்சயம் வந்தாச்சு. ஸோ நான் வந்து ட்ரெயின் வந்து பின்னாடி ஓடினு இருப்பேன், இந்த ட்ரெயினில் தான் நான் வந்து வந்தேன். தெரில, இங்கே வந்தாலே ப்ளூடூத் ஆஃப் ஆகிடுது. எஸ் ப்ளூடூத் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, நான் வந்து இப்படியே பேசிக்கிறேன், டிவியோ மாஸ்க். ஸோ பேச நிச்சயம் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து போகணும், ஓகேங்களா. எல்லோரும் ஒரு அந்த ஒரு ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிக்கின்னு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் அவங்க கூட போய் ஐக்கியமாக்கலாம். மக்களே, நான் வந்து இந்த ட்ரெயினில் தான் வர வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃபாஸ்ட். ஸோ இதில் தான் நான் வர வேண்டியது. ஸோ ஏதோ அந்த ட்ரெயினில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த ட்ரெயின் எப்போவுமே கூட்டமாக தாங்க இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி பார்க்குறது, ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின், அதாவது 2 ட்ராக்கில் 2 ட்ரெயின் இந்த மாதிரி வருது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கொஞ்சம் நோந்துக்கோங்க, நான் ட்ரெயின் வருது. எஸ் ட்ரெயின் என்ன சீக்கிரம் வாங்கினேன், வீட்டுக்கு போய் ஐயோ வீட்டுக்கு நான் வாயில் வரதே காலேஜுக்கு போகணுன்னு, இல்லைனா காலேஜில் வெளியே ஆப்ஷன் போட்டு விட்டு வாங்கினேன், சீக்கிரம் வாங்கினேன். ஸோ இந்த ட்ரெயின் பிடிச்சிட்டு அடுத்த ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்கள், நம்ம வந்து காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கரெக்டாக வந்து 9:00 எல்லோரும் இப்படி தான் பார்த்துட்டு போவாங்க. கரெக்டாக வந்து 9:00 வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மணி இப்போ தான் கரெக்டாக 9:00 ஆகுது. நான் கிளாஸ் ரூம் போய் காட்டணும் பாருங்கள். எஸ் திஸ் இஸ் மை கிளாஸ் ரூம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் யாரும் முறை யாரும் கிடையாது. ஸோ இதுதான் எங்களோடய கிளாஸ் ரூம். ஆண்டு எத்தனை பேர் வந்திருக்காங்களா, அது ஒரு பேக் இருக்குது, என்னோடய பேக் இல்லை, வேறு யாரோட பேக் இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இன்றைக்கி காலேஜுக்கே வந்திருக்கேன், வேறு யாரும் வரலைங்க. அதாவது வருவாங்க, கேக்குதா? ஐயோ பார்க்குறேங்க, இங்கேருந்து செம்மையாக வந்து எக்கோ வாங்க, ஓகேங்களா. ஏன்னா கிளாஸ் வந்து யாருமே இல்லையாதனால. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்திருக்கேன். 9:00 9:00 மேலே வந்து ஆப்ஷன் இருக்குங்களா, பட் நான் மட்டும்தாங்க வந்தே இருக்கேன், யாருமே வரல. ஸோ இது மண்டே ஃப்ரையர் வேறு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க காலேஜில், அது இன்னும் தெளிவாக தெரியல. எஸ் நம்ம அந்த எப்படியோ வீட்டாண்டேருந்து இங்கே வந்து 7:30 கிளம்பினோம். 7:30 ஒரு 1:30, 1:30 ஆச்சு. நம்ம இங்கேருந்தா இங்கே வரேன். அண்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கான், மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. யாருமே இல்லாமல் ஒரு தனி கிளாஸ். ஃபோனில் அது பேலன்ஸும் இல்லை, பேலன்ஸ் இருந்தால் ஏதாவது உங்கள் வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கலாம். அந்த ஃபோனில் பேலன்ஸும் இல்லை, முடியலை. இப்போ 1:30 இங்கேருந்து அங்கே வர பாடு படுற பாடு முடியலை. பேசன் வீட்டில் தாங்க லேட் ஆகிடுச்சு, ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வந்துச்சு, அதனால தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்றையொன்னா வந்து இந்த கிளாஸ் கொஞ்சம் ரொம்ப ரொம்பிச்சுன்னா நல்லா தாங்க இருக்கும். அதோடய சவுண்டே கிளாஸ் வந்து ஒரு மதியம் சவுண்டு நான் வந்து ஆடியோவாக ப்ளே பண்ணுறேன். இந்த சவுண்டு மட்டும் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நான் காலேஜில் இருக்கேனா இல்லைனா ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கணும்னு உங்களுக்கே ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு நான் வந்து மதியம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் யூன் காலேஜ் வந்து 2 மணிக்கு முடியும். இங்கேருந்து நான் வீட்டுக்கு 3:30 போனோம். ஏன்னா 3:30 நான் வேலைக்கு போயிடுவேன். 3:30 போனோம், அதுவும் ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ பார்க்கலாம். ட்ரெயினில் தான் அங்கே போவேன். போகும்போது பேசுங்க வச்சுக்கா, 2:35 ட்ரெயின் பிடிப்பேன். பிடிப்பேனா இல்லை மிஸ் பண்ணுவானா, ட்ரெயினில் நான் எப்படி போவேன், கூட்டமாக இருக்குமா காலியாக இருக்குமா, பஸ் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிடைக்குமா, இல்லை அந்த பார்ப்பீங்க பாருங்க. ஸ்டேட்
கலர் ட்ரெயின் இருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். வாங்க ட்ரெயின் பிடிக்க ஓடலாம். நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் இந்த மாதிரி ஓட்டவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு வேலையை போகிறேன். மணி வந்து 2:30 ஆகிடுச்சு. இன்னும் 1 hour நான் அமைச்சேன். பல ஒரு பஸ்ஸில் அது மாதிரி லாக் பண்ணிருக்கீங்களா? அந்த பஸ் மறுபடியும் பிடிக்க வந்தாங்க. தண்ணி கூட இல்லை. இங்கே வந்து இன்னும் 3 நிமிஷத்தில் ட்ரெயின் எடுப்பாங்க. நான் லாக் பண்ணிக்கோ. ஸோ மக்களை இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு இப்போ தான் வந்து அதுக்கு நான் ட்ரெஸ் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, காலையில் இதே இடத்துல தாங்க ஆரம்பித்தாங்க. அண்டு இப்போ வந்து நம்ம வந்து ஷாப்புக்கு போகிறோம். என்ன ஷாப்னா பரவ ஷாப், அதாவது நான் வேலைக்கு போகிற இடத்துக்கு தான் நம்ம வந்து போயின்னு இருக்கோம். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேலைக்கு பசியாப்போங்க. சாப்பிட்டையாப்போ இல்லை, அப்படியே நம்ம வந்து வேலைக்கு போயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் எஸ் நம்ம வந்து அப்படியே வேலைக்கு போயிடுவோம். 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் விடுவாங்க. ஸோ அங்கே வேலை அந்த வேலையை வந்து அதிகமாக நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாது ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் நான் அந்த வேலை செய்கிறேன்னு. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:13 ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 hour இருந்திருக்கோம். 3:30 வந்தால் இப்போ 6:13 ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் என்ன வேலை என் கை பாருங்கள். எஸ் இந்த மாதிரி தான் க்ளவுஸ் போடணும் செய்வேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடோனுங்க. ஸோ இது இன்றைக்கி வந்து குடோன் க்ளீனிங் ஒர்க் தான். எஸ் நம்ம வந்து குடோனுக்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி ஒர்க்னா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஏ அம்மா செட்டாக இந்த மாதிரி குப்பையெல்லாம் மாறி போட்டு அதை வெளியே வச்சுட்டு இந்த என்ட்ரன்ஸ்லாம் சூப்பராக க்ளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணணும். ஸோ நான் இவ்வளோ நேரமும் குடோனில் தான் இருக்கேன். நானும் கடைக்கே போகல. இன்றைக்கி வேலை எனக்கு குடோன்லேயும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. நைட்டு 10 மணிக்கு தான் விடுவாங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வேலை குடோன் இன்னும் அது ஒரு 1 hour வேலை இருக்கேன். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது ஃபுல்லாகவே எடுத்து என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது வேலை தான். இன்னும் ஒரு 1 hour இது முடிஞ்சது அப்போனா 7 மணிக்கு நான் ஷார்ப்பாக கடைக்கு போயிடுவேன். கடையில் வியாபாரம் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இல்லைனா அங்கே வேலை விட்டு அதை செஞ்சுட்டு நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு விடுவாங்க. வீட்டுக்கு போவேன், ஃபுல்லாக குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு தூங்கிடுவேன். மறுபடியும் காலையில் வந்து இன்றைக்கி ப்ளாக் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் தொடர்ச்சியாகும். இந்த வேலை சின்னதுங்க, நான் உள்ளே க்ளீன் பண்ணிட்டேன் மொத்தமாக. அங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் ஃபோனில் மொபைலில் சார்ஜர் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதான் சார்ஜர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல், இதாங்க என் லைஃப். ஸோ போவேன், காலேஜ் போவேன், படிப்பேன், ட்ரெயினில் வருவேன், ட்ரெயினில் போவேன், வேலைக்கு வந்துடுவேன். இப்படியே தான் போயின்னு இருக்குது. எத்தனை வாரம்னா ஒரு 1 week அபோ 7 நாள் ஒரு 9 நாள் வச்சுக்கோங்க. 9 நாளாக இப்படி தான் போயின்னு இருக்கேன் நான். ஸோ இது மேலே இப்படி தான் போவேன் காலேஜ் முடிகிற வரைக்கும். காலேஜ் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த அப்புறம் வேறு ஒரு ஜாப் போயிடுவேன். வேறு ஒரு ஜாப் போனாலும் பார்ட் டைம் ஏதாவது ஜாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். படிப்பை விட்டுருவியான்னு கேட்டால் செகண்ட் டைம் இது கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வர கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ சொல்லணும்னு நோட்டிஃபிகேஷன் வரும். பழைய வீடியோஸில் நிறைய பேர் வந்து நேற்று நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ, டே இன் மை லைஃப் யூ லைஃப்னு போடுவேங்க ப்ரோன்னு. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்டு வீட்டில் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவோம், அதனால தான் வந்து வேலைக்கு வரும் ஓகேங்களா.
புரிஞ்சுக்கோங்க.